Hi friends, this is Nivita. In the video, 11th Standard Chemistry, page number 217, Thermodynamics lesson, third law of thermodynamics. Okay, so normally, third law of thermodynamics, entropy of the substance varies directly with the temperature. Normally, entropy is a closed container. So, if you gas molecules, you can see entropy is coming. Okay, now, if you have a closed in the gas molecules ellame nalla paravi irundhadu appadina enakku entropy vandu adhigam appindrathu artham okay enna solranga entropy vandu eppadi vary aguda directly with the temperature adhaadu ipo na inda or container na enna pandrena soodu pandren okay va soodu pannumbodhu enakku enna aagumna enakku entropy adhigirikum like and the gas molecules ellame romba doora doorama poi enakku inda entropy vandu adhigirikum appindrathu solranga adhaadu enakku temperature um entropy um related. That is, if you have temperature, you can increase the entropy. If you have temperature, you can increase the randomness. Okay, that's why I will detail it. Now, if I have temperature lower, you can entropy lower. For example, if you have water 100 degrees Celsius, you can heat it. Okay, at 1 atmosphere, 1 and the pressure, you can heat it. Water 100 degrees Celsius, that's the boiling point. அதுக்கு மேல போயிடுச்சு அப்படினு சொன்னா அது என்ன ஆயிடும் গ্যাসா மாறிடும் அதுக்கு அப்புறம் அது வந்து গ্যাসா மாறிடுது அப்ப அதுக்கிட்ட வந்து ஹையரான ஒரு என்ட்ரோபி இருக்கு ஒன்னு தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படினா இப்போ வந்து எனக்கு சாலிடா இருக்குன்னு வெச்சுக்கோங்க உங்களுக்கு அதுல வந்து அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற மாலிக்யூல்ஸ் எல்லாமே அவ்வளோவா மூவ் ஆகாது அப்ப அந்த என்ட்ரோபி வந்து கம்மியா இருக்கும் ஓகே இப்போ இதே வந்து வாட்டரா மாறிடுச்சு அப்படினா கொஞ்சம் என்ட்ரோபி இருக்கும் ஏனா கொஞ்சம் வந்து ரேண்டம்னஸா அந்த மாலிக்யூல்ஸ் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும் இப்போ இதே வந்து গ্যাসன்னு வெச்சுக்கோங்க அந்த என்ட்ரோபி ரொம்ப அதிகரிக்கும் ஏனா அந்த ரேண்டம்னஸ் வந்து ஃபுல்லாவே அதிகரிச்சிரும் ஏனா அது ரொம்ப டிஸார்டரா இருக்கும் அப்படினு சொல்லலாம் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கனா water above 100 degree celsius gas ah irukum appo adukku vandu higher ana or entropy irukum higher ana or disorder irukum so appo gas ah irukumbodhu enna agum water molecules ellame vandu free ah roam aayitirukum and entire container la vandu free ah roam aayitirukum when adhe adukapram ipa and system vandu cool pannalam okay va so konju cool pandranga appo enna agum water vapor la condense na onna sendu liquid ah form agum liquid ah maarumbodhu ipo and water molecules ellame move agum பட் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் மூவ் ஆக முடியும் பட் ஆனால் கேஸ் மாலிகுல்ஸ் மூவ் ஆன அளவுக்கு மூவ் ஆக முடியாது அப்போ அந்த அதனோட அந்த ரேண்டம்னஸ் அப்படிங்கிறது டிக்ரீஸ் ஆகுதுல்ல ஓகே இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் ஃபர்தராக அதை கூல் பண்ணுறேன் இன்னும் கொஞ்சம் நான் கூல் பண்ணும்போது வாட்டர் வந்து ஐஸ் கிறிஸ்டலாக மாறுது ஸோ ஐஸ் கிறிஸ்டல் எப்படி இருக்கும் ரொம்ப ஹைலி ஆர்டர்டாக இருக்கும் இப்போ என்ட்ரோஃபி ஆஃப் த சிஸ்டம் வந்து ரொம்ப லோவாக இருக்கும் ஓகேவா அது வந்து நகரவே நகராதுல்ல இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல என்ட்ரோஃபி ரொம்ப அதிகமாக இருக்குது கேஸாக இருக்கும்போது என்ட்ரோஃபி ரொம்ப அதிகமாக இருக்குது வாட்டர்னு வந்தோடனே என்ட்ரோஃபி கொஞ்சம் கம்மியாச்சு இந்த சாலிட்னு வந்தோடனே அந்த ரேண்டம்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஓகேவா ஸோ ஓகே இப்போ நம்ம கூல் பண்ணியாச்சு சாலிடாகவும் மாறியாச்சு அந்த என்ட்ரோஃபி கம்மியாயிடுச்சு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இன்னும் கூல் பண்ணுறாங்க இன்னும் ஸ்டில் ஃபர்தராக அதை கூல் பண்ணும்போது வைப்ரேஷன்ஸ் ஆஃப் த மாலிகுல்ஸ் எல்டு இந்த லேட்டஸ் கிறிஸ்டல் வந்து ஸ்லோவாகிடும் இப்போ இதுதான் கிறிஸ்டல் அப்படின்னு வச்சுக்கலாம் ஓகேவா ஸோ இதில் வந்து இந்த லேட்டஸ் பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்கும் இல்லையா அங்கே இருக்கிற மாலிகுல்ஸ் எல்லாமே வந்து வைப்ரேட் ஆகிறது வந்து கம்மியாயிடும் நார்மலாக வைப்ரேட் ஆகிட்டுருக்கோம்ல ஸோ நான் இன்னும் வந்து அதை கூல் பண்ணும்போது இன்னும் டெம்பரேச்சரை கம்மி பண்ணும்போது அந்த லேட்டஸ் பாயிண்ட்ஸில் இருக்க அந்த வைப்ரேஷன் வந்து இன்னும் கம்மியாகும் ஸோ அதுக்கு வந்து வெரி லிட்டில் ஃப்ரீடம் ஆஃப் மூமெண்ட் அது மூவ் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் அதுக்கிட்ட வந்து ரொம்ப கம்மியான ஒரு என்ட்ரோஃபி என்ட்ரோஃபி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாயிடும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஓகேவா நம்ம வந்து அப்படியே ஹைலேருந்து வரும் என்ட்ரோஃபி முதல்ல ரொம்ப அதிகமாக இருக்குது டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும்போது அப்புறம் கம்மியாச்சு டெம்பரேச்சர் கம்மியாகும்போது இன்னும் கம்மியாச்சு அந்த மாதிரி கம்மியாகிட்டே வருது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது அட் அப்சல்யூட் ஜீரோவுக்கு வராங்க அப்சல்யூட் ஜீரோன்னு என்னது ஜீரோ கெல்வின் ஓகேவா ஜீரோ கெல்வின் அல்லது -273 degrees Celsius அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வந்து தியரிட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோஷன் வந்து ஸ்டாப் ஆகிருக்கணும் கரெக்டாக தியரிட்டிக்கலாக வந்து டக்குன்னு ஜீரோ கெல்வினா ஓகே அப்போ வந்து எனக்கு என்ட்ரோஃபியுமே ஜீரோவாக இருக்கணும் அந்த நகர ஒரு விஷயமே இருக்கக்கூடாது அப்படின்னு வரும் பட் ஆனால் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்சல்யூட் ஜீரோ அப்படிங்கிற ஒரு டெம்பரேச்சர் வந்து அதை வந்து நம்ம ஆர்பிட்ரலியாக க்ளோஸ் டு ஆர்பிட்ரலியாக ஜீரோவுக்கு போகுமே தவிர அது வந்து அப்சல்யூட்டாக ஜீரோவாக ஆகவே ஆகாது ஓகேவா இப்போ நம்ம 10 கெல்வின்னா எனக்கு 10 கெல்வின் அட்டைன் ஆகும் கரெக்டாக 10 கெல்வின் அட்டைன் ஆகும் பட் ஜீரோ கெல்வின்னு சொல்லும்போது எனக்கு ஜீரோ கெல்வின் அப்படிங்கிற ஒரு விஷயம் அட்டைனே ஆகாது
ஓகேவா? ஜீரோ கெல்வின் அப்படிங்கிறது அட்டைனே ஆகாது, பட் அது ஜீரோ கெல்வினுக்கு போகும், ஓகேவா? ஜீரோ கெல்வினுக்கு நோக்கி போகுமே தவிர அந்த ஜீரோ கெல்வின் அப்படிங்கிறத அட்டைன் பண்ணாது. அதுதான் வந்து அப்சல்யூட் ஜீரோ அப்படின்னு சொல்கிறது, ஓகேவா? ஸோ இங்கே என்ன பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்காங்க, அப்சல்யூட் ஜீரோ இஸ் எ டெம்பரேச்சர் தட் அன் ஆப்ஜெக்ட் கேன் ஆர்பிட்ரலி க்ளோஸ். அது வந்து தன்னிச்சையாக அது வந்து க்ளோஸ் டு ஜீரோவாக இருக்கும், பட் ஆனால் அது வந்து அப்சல்யூட் ஜீரோவாக இருக்கவே இருக்காது, அதை வந்து அன்அட்டைனபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே செகண்ட் தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ட்ரோஃபி ஆஃப் த பியூர் கிறிஸ்டலைன் சப்ஸ்டன்ஸ் அட் ஜீரோ கெல்வின் இஸ் ஜீரோ. இதில் பார்த்தீங்கன்னா பியூர் கிறிஸ்டலைன், பியூரான கிறிஸ்டல் இருக்குல்ல, அதோட என்ட்ரோஃபி, என்ட்ரோஃபின்னு என்னது, ரேண்டம்னஸ் வந்து ஜீரோவாக இருக்கும், அப்சல்யூட் ஜீரோவில் வந்து ஜீரோவாக இருக்கும். இப்போ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து இதுதான் வந்து பியூரான ஒரு இது, ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, ஜீரோ கெல்வினில் உங்களுக்கு வந்து அந்த என்ட்ரோஃபி வந்து ஜீரோவாக இருக்குது, ஓகே? ஸோ ஜீரோ கெல்வின் அட்டைன் ஆக முடியாது, அது வந்து வேறு விஷயம், ஓகே? பட் உங்களுக்கு வந்து ஒரு பியூரான ஒரு இதில், பியூரான ஒரு கிறிஸ்டலைனில் என்ட்ரோஃபி ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் அட் அப்சல்யூட் ஜீரோ இஸ் ஜீரோ. Entropy of a pure crystalline substance at absolute zero. அப்சல்யூட் ஜீரோனா ஜீரோ கெல்வினில் எனக்கு அந்த என்ட்ரோஃபி வந்து ஜீரோ ஆகிடும். அதர்வைஸ் இதை நம்ம எப்படியும் ஸ்டேட் பண்ணலாம் அப்படின்னா, இட் இஸ் இம்பாசிபிள் டு லோவர் த டெம்பரேச்சர் ஆஃப் த ஆப்ஜெக்ட் டு அப்சல்யூட் ஜீரோ இன் அ ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ். உடனே இப்போ நான் வந்து 10 கெல்வின்க்கு வந்து அதுக்கப்புறமேட்டு திருப்பி 5 கெல்வின்க்கு வந்து திருப்பி அப்படியே வந்து ஜீரோ கெல்வின்க்கு என்னால் வரவே முடியாது. ஃபைனைட்டான ஸ்டெப்ஸில், இதெல்லாமே ஃபைனைட் ஸ்டெப்ஸ் தானே, இப்படி வரவே முடியாது. மேத்தமெட்டிக்கலாக சொல்லணும் அப்படின்னா எப்படி நம்ம ஜீரோ கெல்வினை அட்டைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து லிமிட்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வரும். நீங்கள் படிப்பீங்க லிமிட்ஸ் டி டென்ஸ் டு ஜீரோ, அந்த டெம்பரேச்சர் வந்து டென்ஸ் டு ஜீரோ தான், டென்ஸ் டு ஜீரோனா அது அட்டைன் ஆக போகுது பட் அட்டைன் ஆகலை, ஜீரோ கெல்வின்க்கு அட்டைன் ஆகலை. இப்போ யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு வந்து ஒன்லேருந்து ஜீரோக்குள்ளே எத்தனை நம்பர் இருக்கும்னு தெரியுமா? இன்ஃபினிட்டி நம்பர்ஸ் இருக்கும். ஏன்னா இப்போ 1.1 இருக்கும், 1.2 இருக்கும், 1.1 1.2க்குள்ளேயே உங்களுக்கு அவ்வளோ நம்பர்ஸ் இருக்கும், 1.1111 அவ்வளோ நம்பர்ஸ் இருக்கும். ஸோ என்ன சொல்ல வராங்க, அந்த லிமிட்ஸ் கான்செப்டில் என்ன சொல்ல வராங்கன்னா, அது வந்து ஜீரோவுக்கு போகுமே தவிர ஜீரோவுக்கு அட்டைன் ஆகாது. ஜீரோவுக்கு போகும்போதே அது வந்து அந்த என்ட்ரோஃபி ஜீரோவாகிடும், ஓகேவா? ஜீரோவுக்கு அந்த டெம்பரேச்சர் டென்ஸ் டு ஜீரோவாக இருக்கும்போதே என்ட்ரோஃபி ஜீரோவாகிடும். இதுக்கு பியூரான ஒரு பர்ஃபெக்டான ஆர்டரான ஒரு கிறிஸ்டலினான ஒரு ஸ்டேட்டில் வந்து எனக்கு என்ட்ரோஃபி ஜீரோவாகிடும். எப்போன்னா எனக்கு அந்த டெம்பரேச்சர் வந்து ஜீரோ கெல்வினுக்கு போகும்போதே அப்படிங்கிறத சொல்கிறாங்க, ஓகேவா? இப்போ இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் டெம்பரேச்சர் வந்து அதிகப்படுத்துனீங்க அப்படின்னு சொன்னால், டெம்பரேச்சர் அதிகப்படுத்துனீங்கன்னா தட் இஸ் கிரேட்டர் தேன் ஜீரோ கெல்வினாக இருந்ததுன்னா அந்த என்ட்ரோஃபி கிரேட்டர் தேன் ஜீரோவாக இருக்கும். கொஞ்சம் வந்து இதில் பார்த்தீங்கன்னா அந்த டிஸார்டர் தெரியுதுல்ல, ஸோ அதுபடி சொல்கிறாங்க. தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சிம்பிள், உங்களுக்கு வந்து அப்சல்யூட் ஜீரோவில் இந்த என்ட்ரோஃபியும் ஜீரோவாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்சல்யூட் ஜீரோவை டக்கு நம்மளால் அட்டைன் ஆக முடியாது, பட் அது வந்து அட்டைன் ஆக போகும்போதே உங்களுக்கு ஜீரோவாகும்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கிறிஸ்டலில் ஏதோ ஒரு டிஃபெக்ட் இருக்குது, இம்பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னா அது வந்து அப்சல்யூட் ஜீரோவில் வந்து என்ட்ரோஃபி கிரேட்டர் தேன் ஜீரோவாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க, ஓகேவா? இப்போ நம்ம படித்தது எல்லாமே முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, பியூர் கிறிஸ்டலின் சப்ஸ்டன்ஸில் தான் அப்சல்யூட் ஜீரோவில் என்ட்ரோஃபி ஜீரோவாக இருக்கும், பட் இம்பர்ஃபெக்டான கிறிஸ்டலில் உங்களுக்கு அப்சல்யூட் ஜீரோவில் என்ட்ரோஃபி கிரேட்டர் தேன் ஜீரோவாக தான் இருக்கும். அப்சல்யூட் ஜீரோ கெல்வினில் உங்களுக்கு என்ட்ரோஃபி அப்படிங்கிறது கிரேட்டர் தேன் ஜீரோவாக தான் இருக்கும், அந்த டிஸ்ஆர்டர் இருந்துட்டு தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த அப்சல்யூட் என்ட்ரோஃபி அப்படிங்கிறது உங்களுக்கு நெகட்டிவாக ஆகவே செய்யாது. இப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் இங்கே சொல்கிறீங்கல்ல, நம்ம சொல்கிறோம்ல இந்த என்ட்ரோஃபி ஜீரோன்னு சொல்கிறோம்ல, என்ட்ரோஃபி எப்போவுமே வந்து நெகட்டிவாக ஆகவே செய்யாது, ஓகேவா? என்ட்ரோஃபி பாசிட்டிவாக இருக்கும், ஜீரோவாக இருக்கும், பட் என்ட்ரோஃபி அப்படிங்கிறது நெகட்டிவாக ஆகவே செய்யாது. ஸோ ஏன்பா இதெல்லாம் படிக்கணும் அப்படின்றத கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் மூலிமா ஒரு சாலிடோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்கும், அது வந்து டெம்பரேச்சர் மாறும்போது அதோடய ப்ராப்பர்ட்டிலாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நமக்கு நிறைய பொருள்லாம் இருக்குது, ஆட்டோமொபைல்ஸ் எல்லாமே வந்து சாலிடால் தான் மேடாயிருக்கு. ஸோ அப்போ அதோடய மாலிகுல்ஸ் எல்லாமே எப்படி வந்து எந்த டெம்பரேச்சரில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சால் தான் அதுக்கு தேவையானபடி நம்மளால் அதை வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, சிம்பிளான ஒரு பாயிண்ட் சொல்லணும்னா, தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸில் அந்த டெம்பரேச்சர் வந்து டென்ஸ் டு ஜீரோவாக இருக்கும்போது எனக்கு வந்து அந்த என்ட்ரோஃபி ஜீரோவாக மாறிடும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ அந்த டிஸார்டர் வந்து ஜீரோவாக ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சேனல். தேங்க்யூ.